சாரேகாம கார்வா. இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். ஏ வேலா, எனக்கு முதலாளே இப்படி பண்ணி விடுறா. ஒரு விவகாரமும் ஆகாதரா, வாடா கொஞ்சம் வருடி விடுறா, தூக்கம் வந்துடும்டா. சரி, ஏதோ முதலாளி ஆசைப்படுறீங்க, வரேனுங்க. எப்படிங்க முதலாளி? இப்படிதா, இப்படி பண்ண. சாரிங்க முதலாளி. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள, இதயம் தான் சரிந்ததே உன்னிடம். நிஜமாவே சொல்றா, அப்படியே வெண்ணிலா வருடி விட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குடா. வெண்ணிலா வந்து என் பக்கத்திலே இருக்கிற மாதிரியே இருக்குடா. உன் மேல கூட வெண்ணிலா வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்குடா. உன்னை பார்க்கும்போது வெண்ணிலாக்கு ஆம்பளை வேஷம் போட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க முதலாளி, நீங்க 24 மணி நேரமும் உங்க வீட்டை மணி ஞாபகத்திலேயே இருக்கீங்க, அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுதுங்க. பேசாம நீங்க கண்ணை முடிக்கிட்டு தூங்குங்க, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குங்க. தூக்கம் வந்தா அப்படியே ஏன் கூட இங்கேயே வந்து படுத்து தூங்க. ஐயோ, என்னங்க முதலாளி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வராதுங்க. இப்ப நான் என்ன சொன்ன என்ன சரிப்பட்டு வராது? அது இல்லைங்க முதலாளி, என்னங்க நீங்க என்னைய போய் உங்க பக்கத்துல படுக்க சொல்றீங்களா? ஹே, வீட்டுல வேலை பார்த்தா முதலாளியோட தூங்க கூடாதா? ஐயோ, காசு பணம் அந்தஸ்து எல்லாம் அப்புறம் தாண்டா, அன்பு தாண்டா எப்பவுமே நிக்கும். என்னமோ தெரியல, உன் மேல எனக்கு ரொம்ப பாசமா இருக்கு. உன்னை பார்க்கும்போது என் மனசுல என்னமோ இனம் புரியாத ஒரு சந்தோஷமா இருக்குடா. வாடா என் கூட வந்து பெட்லயே படுத்துக்கோ, நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் என்ன, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க முதலாளி, நீங்க படுங்க. ஏய், இப்போ நீ என் கூட தூங்க போறியா இல்லையா? ஐயோ இல்லைங்க, நான் கிளம்புறேன். நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா? விடுங்க முதலாளி. ஏய் என்னடா பொம்பளை மாதிரி இப்படி நிலையற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி வா, வந்து தூங்கு. சாரிங்க முதலாளி, இதோ நீங்க கட்டில படுத்துக்குங்க, நான் இப்படி கீழே படுத்துக்கறேனுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, நீ பெட்லயே வந்து தூங்கு. ஐயோ வேணாங்க முதலாளி, உங்களுக்கு சரிசமமா நானுங்களா? டேய், திரும்ப திரும்ப சரிசமமா சம்சாரமா பேசிக்கிட்டு இருக்காதடா. நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, அப்போ ஒன்னா தான படுத்துக்கணும். அந்த மாதிரி நினைச்சுக்கோட, வாடா வா வந்து படு. அதுக்கு இல்லைங்க முதலாளி, நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நீ என்ன சொன்ன நான் என்ன புரிஞ்சுக்கல? டேய், இப்போ நீ கூட தூங்க போறியா இல்லையாடா? ஐயோ, விவரம் தெரியாமலே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க முதலாளி. என்னடா நான் விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னடா நீ இப்படி வெக்கம் படுற, கூச்ச படுற? நான் என்னடா அவ்வளவு பொல்லாதவனாடா? அட வாடா வந்து படுறா, அட படுறா. ஐயோ படுறா.
டேய் வேலா, என் பக்கம் திரும்பி படுற. ஐயோ, படுக்கிறேனுங்க முதலாளி. வேலா, டேய் வேலா, என்னடா படுத்தோடனே தூங்குற? வேற என்னங்க முதலாளி பண்றது? ஐயோ, இவர் வேற சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதே இதுன்னு ஏதாவது ஆகி அப்படி இப்படின்னு வேற ஏதாவது ஆகி போச்சுன்னா மொத்தமா மாட்டிக்குவோமே. ஐயோ, என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமே இல்லைங்க முதலாளி. டேய், எதுக்குடா இத தூக்கி நடுவுல வைக்கிற? அட, இருந்துட்டு போடுங்க முதலாளி. டேய், படுறா, தலகாணி வச்சு நல்லா படுறா, படுறா, தூங்குடா. ஐயோ, என்னங்க முதலாளி, காலையில தூக்கி மேல போடுறீங்க? டேய், எனக்கு காலை தூக்கி போட்டாதான் நல்லா தூக்கமே வரும்டா. நீ ஆம்பளை தானே, அப்புறம் எதுக்கு பதறற? ஆம்பளைல காலை தூக்கி போட்டா எனக்கு தூக்கமே வராதுங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் வெளியே போய் படுத்துருவேனுங்க. சரிடா, நான் காலை போடல, வேணும்னா நீ என் மேல காலை போட்டு தூங்கு. என்னது இத பாருங்க, முதல்ல அமைதியா தூங்குங்க, இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. சரிடா, தூங்குடா. வேலா, குட் நைட். குட் நைட். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, உங்க கூட உங்க மனைவியா உங்க பக்கத்துல படுக்கணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுங்களா? இப்படியே நாளைக்கு காலையில வரைக்கும் நல்லா தூங்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, பாட்டி மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பாட்டி கொஞ்சம் அந்தஸ்து பாப்பாங்க, மேல செய்யறவன் பேரன் கூட படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அடிச்சு துரத்துனாலும் துரத்திடுவாங்க, அப்புறம் பங்கம் ஆயிடும். அதுக்கு முன்னாடி பேசாம நானே வெளியில போய் படுத்துக்கிறது தான் நல்லது. பிஞ்சு தென்றலே, என் பிஞ்சு தென்றலே, என் நெஞ்சில் அடங்கு, ஒரு பூவில் தொட்டில் கட்டி உறங்கு. அங்கும் இங்கும் அலைந்த தென்றலே, முள்ளில் மோதி கிழிந்த தென்றலே, கண்ணில் தூக்கம் தொலைந்த தென்றலே, தாலாட்டும் என் பாட்டில் துயில் கொள்ளவா. பிஞ்சு தென்றலே, ஒரு பூவில் தொட்டி கட்டி உறங்கு. ஐயோ,
எப்படியாவது ஆனந்தோட மனசை மாத்தி அவன் சித்தப்பன் பொய்யானவன், அவன் நடிக்கிறான்னு நம்ப வச்சிரு. என் வீட்டுக்காரரு நல்லவர் தான், ஆனா இந்த ஆள் தான் அவர் இப்படி பண்ணி வச்சிருக்காரு. இவனை சும்மா விடக்கூடாது. பாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தினா விட்டா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? உன்னை மொத்தமும் அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டா சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. ஜம்மா, என்னாச்சு? இந்திரசேனா, இன்னைக்குதான் சௌந்தர்யாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த சௌந்தர்யா, அவ போட்டோவை பார்க்கற தைரியம் கூட எனக்கு இல்லம்மா. சௌந்தர்யா இறந்தப்ப நான் அனுபவிச்ச வலி, வேதனை எப்படி துடிச்சு போயிருப்பேன். அதே வலி வேதனை, அந்த துடிப்பு, இன்னைக்கு அந்த தெய்வ நாயகி கத்தி கதறி அழும் போது முதல் முறையா வெறிய பார்க்கற அந்த கண்ணுல வலிய பார்த்தேன். வாழ்க்கை ஒரு ராட்டினம், மேல இருக்கிறவங்க கீழையும் கீழே இருக்கிறவங்க மேலையும் வந்துதான் ஆகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச அந்த சோகத்தை இன்னைக்கு அவளும் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு. அது உன் மூலமா தான் அந்த சோகத்தை அவ அனுபவிக்கணும்னு இருக்கு. மனுநீதி சோழ மாதிரி பசு செத்தாலும் சரி மனுஷன் செத்தாலும் சரி
நம்ம கோர்ட்ல யாரு வந்து மணி அடிச்சாலும் ஒரே தீர்ப்பு தான். அன்னைக்கு அவ எப்படி சௌந்தர்யாவ துடிக்க துடிக்க தூக்குல தொங்க விட்டாளோ அதே பாணியில அவளுக்கும் தீர்ப்பு கொடுக்கணும் தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இந்திரசேனா, ஹவு டிட் யூ டூ இட்? முழு நேரம் அந்த மண்டபத்துல என் கூட தானே இருந்த? எப்படி அந்த ராஜேஷ தூக்குல தொங்க விட்ட நீ? மேடம், அம்மா தான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க மேடம். கல்யாண மண்டபத்துல நாம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். அப்போ எனக்கு வார்த்தைகளே இல்லை. பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இப்படி யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. யூ ஷுட் பீ இன் தி விஜிலன்ஸ் ஜட்ஜம்மா. இந்த பாராட்டுக்காகவோ இல்ல நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காகவோ இந்த வேலையை நான் செய்யல. இது ஒரு பழி, பழி, பாவத்துக்கான பழி. அந்த தெய்வ நாயகி எங்கிருந்தோ வந்து தேவையில்லாம நம்ம ரூட்ல குறுக்க பூந்துட்டா. அவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாமா? அதுக்கு இந்த சேனா கொடுத்த ஒரே பதில் தான் இந்த தண்டனை. இது நமக்கு தேவையே இல்லாத ஒரு சம்பவம். தெய்வநாயகி மட்டும் இதுல குறுக்க வராம இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காது. அவ தேவையில்லாம நம்ம வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா. ஆனாலும் இதோட இந்த விஷயம் இப்படியே முடிய போறதில்ல. இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்கு. ஆமா இந்திரசேனா, எஸ் அடிப்பட்ட பாம்பு சும்மா இருக்காது. கண்டிப்பா பிரச்சனை பண்ணத்தான் போறா. அவ என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை சமாளிக்க நான் தயாரா தான் இருக்கேன். பாத்துக்கலாம். முதல் வேலையா அந்த சிங்க பெருமாளுக்கு ஒரு தேதி குறிக்கணும். அப்பதான் மொத்தமா ஒரு காரியம் பண்ண மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அந்த சிங்க பெருமாளோட கதையை முடிக்கிற வரைக்கும் இந்த சேனா ஓய மாட்டா. இந்திரசேனா, ஒரு விஷயம், இனிமே தான் நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒண்ணுத்துக்கு 10 முறை யோசனை பண்ணிட்டு தான் வைக்கணும். ஒரு செகண்ட் கூட அஜாகிரதையா இருந்திருக்கூடாது. ஏன்னா தெய்வநாயகி இனிமே தான் அவளோட கம்ப்ளீட் அட்டென்ஷனை உண்மையில காட்டுவா.
யாராவது இந்த நேரத்துல யாருன்னு கேக்குறல்ல? மாமா, யாரது? ஆட்டம் ஆரம்பம் ஆகிறதே, அலறல் ஒலி இனி கேட்டிடுமே. மரணத்தை உனக்கு காட்டிடுவேன், மண்ணில் குலையை தெளித்திடுவே. கூப்பிட்டு இருந்த யாரையும் காணும் மாமா? நான் வெண்ணில வந்திருக்கேன். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியல தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோ தமிழ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.